இந்த வாகரை பிரதேசத்திலே முதுகெலும்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள். 1998 நான் வாகரை பிரதேசத்திலே நான் வசித்த நான் அந்த காலங்களிலே இருந்த இளைஞர்கள் இன்று இல்லை. ஏனென்றால் உங்களை மாறி அநேக இளைஞர்கள் இருந்தார்கள், துடிப்போடு வாழ்ந்தார்கள், துடிப்போடு இருந்தார்கள். சரிதியாக கடந்த காலங்களிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக தமிழின துரோகிகளால் கொலை செய்யப்பட்டு அநேக இளைஞர்கள் இல்லாமல் போயிருக்கின்றார்கள். எங்களுக்குள்ள இருந்தவர்கள் துரோகிகளாக மாறி அநேக இளைஞர்கள் இன்றைய நாளில் இந்த இடத்திலே வந்து விளையாட வேண்டியவர்கள் இல்லாமல் போயிருக்கின்றார்கள். எனவே இவ்வளவான இழப்புகள், இவ்வளவான பிரச்சனைகள் இனி வருகின்ற காலங்களில் எமக்குள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய மாவட்டத்தையும் நம்முடைய பிரதேசங்களையும் முழுமையாக பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை இளைஞர்களிடத்திலும் இந்த கிராம மக்களிடத்திலும் இந்த பிரதேச மக்களிடத்திலும் இருக்கின்றது. எனவே அது மாத்திரமன்றி இளைஞர்கள் ஒற்றுமையாக நீங்கள் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது, ஒற்றுமையாக உங்களுடைய கழகங்கள் இயங்குகின்ற பொழுது, உங்களுடைய கழகங்களுக்குள்ளே நீங்கள் இளைஞர்களாக ஒன்றித்து போகின்ற பொழுது, சில வேளைகளிலே சில தீய சக்திகள் உங்களுக்குள்ளே உள்புகுந்து உங்களுடைய அந்த முன்னேற்றங்களை தடுப்பதற்கு உங்களுக்கு இடையூறாக வரலாம். ஆனால் நீங்கள் அந்த இடையூறுகளை தாண்டியும் இந்த பிரதேசத்திலே நீங்கள் இன்னும் மேலோங்கியவர்களாக வெற்றியை பெறுகின்ற இளைஞர்களாக உங்களுடைய முன்னேற்றமான தற்சார் பொருளாதாரத்திலும் சரி, இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வீரத்தை வெளிப்படுத்துவதிலும் சரி, நீங்கள் இன்னும் திறமை மிக்கவர்களாக வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த வடகிழக்கு முன்னேற்ற கழகம் என்பது வாகரை பிரதேசத்திலே மாத்திரமல்ல, எங்களோடு இயங்குகிறவர்களுக்கு தெரியும், முழுமையாக வடக்கையும் கிழக்கையும் இணைத்து இரண்டு பகுதிகளிலும் இரண்டு மாகாணங்களிலும் இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக இதிலே 150% இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இளைஞர்களையே நாங்கள் முழுமையாக இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை திறம்பட அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் மட்டக்களப்பு பகுதிகளிலே சில இடங்களை வந்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதிகளிலே உங்களை போன்ற இளைஞர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்ற சூழலை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இப்படி வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்குள்ளும் நாங்கள் வேலை செய்கின்றோம். அவர்களை நாங்கள் பழைய நிலைமைக்குள்ளே, அவர்களை இயல்பான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு குறைந்தது 15 நாட்கள் இருக்கும். அவர்கள் பழைய உணர்வுகளுக்குள் அவர்களை கொண்டு வந்ததற்கு பின்பதாக அவர்களை திருத்தி எடுப்பது என்பது மிகவும் ஒரு போராட்டமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படியான வேலைகளையும் இந்த வடகிழக்கு முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இருக்கின்ற நீங்கள் அவ்வளவானவர்கள் அல்ல, திறமையான வீரமிக்க இளைஞர்கள். இந்த இடத்தில் இருக்கின்ற அநேக